tunnel undu tunnelum malayil yerra mari ethathil anirik bayangaramai paakrathu matta tunnelala vida idu vyathasam irik. இந்த டன்னலை பாருங்க, தோண்டி இருக்காங்க, தோண்டி மட்டும்தான் இருக்காங்க. அது அந்த போலீஸ் பண்ணி அது இது செய்ய இளமையில சீமெந்தால சேவ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி டனல் தோண்டின மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு டனலும் அப்படியே சேவ் பண்ணி வச்சிருக்காங்க, தோண்டின மாதிரி இருக்கு. ஹாய் தோழர்களே, இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் சொன்னால், சடாவிலனில் இந்த மலையை பார்க்க தான் வந்திருக்கோம். அதில் மெப் தான் இது. கொஞ்சம் நடந்து போய் தான் பார்க்கணும், கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டி இருக்க நினைக்கேன். நம்மளை இவ்வளோ நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த இடத்த பார்க்குறதுக்கு. வாங்க நாம் அந்த மலையில் ஏறி பார்ப்போம். சுத்தி போறதுக்கு வழி வச்சிருக்காங்க. கோவில் எல்லாம் அதே யூதர். காத்து கடும் மலை மாதிரி பேசுகிற சில நேரங்கள் உங்களுக்கு கிளியர் இல்லாமல் குடியிருக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாகவும் ஒரு இயற்கையாகவும் அழகாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு இயற்கை எப்பவும் அழகு தான், அது இது கொஞ்சம் அதிகமான அழகாக இருக்கு. நான் கொஞ்சம் லேட்டாக வந்து தோழர்மார் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்துட்டாங்க. நான் கொஞ்சம் வாஷ்ரூம் போனதால் லேட் ஆகிட்டு இருந்தது வந்து பார்க்குறதுக்கு.
தோழர் மாதிரி பார்த்து முடிச்சுட்டு காருக்கிட்ட போயிட்டாங்க. இவ்வளோதான் இந்த ஸ்பாட்டில் இந்த இவ்வளோதான் இருக்கி. நாங்கள் நெக்ஸ்ட் போகிற இடமும் முக்கியமான இடமும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவும் இதோடு இணைத்து போட்டிருக்கேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. இந்த இடத்துக்கு தான் போய் உள்ளுக்கு போகிறோம். இதுவும் ஒரு பீச் சைட் வியூ தான். தொடர்ந்து வீடியோ பாருங்க. உள்ளுக்கு அந்த பீச் சைட் வியூ பாயிண்ட் எப்படி சொல்லி உங்களுக்கு காட்டுறோம். நேரத்தோட பார்த்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் 5 நிமிஷம் தூரம் தான். ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தான் தூரம். முடிச்சு இந்த இடத்துக்கு என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. அதை விட இந்த இடம் நல்ல ஃபேமஸ் சொல்லி சொல்கிறாங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு சொல்லி. சடோ-ஐலண்டில் இது ஒரு முக்கியமான ஒரு இடம் உண்டு. ஃபுதாட்சு கேம் சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். இங்கே கேம்பிங் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. நம்ம விரும்பினா கேம்பிங் போடலாம். ஃபுதாட்சு-காமே கைட் மேப். ஃபுதாட்சுங்கிறது ரெண்டுக்கு சொல்கிறேன். ஃபுதாட்சுன்னு சொல்லி ஜப்பானீஸில் ஃபுதாட்சு-காமே கைட் மேப். அவர் ரெண்டு ஐலண்டு சின்ன சின்ன ரெண்டு ஐலண்டு ஜாயின் பண்ண மாதிரி தான் இந்த மேப் இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த இடம் இருக்கேன் நினைக்கிறேன். நான் கதைக்கிறது சம்டைம் உங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருக்கும். ஹெவி காற்றா இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க. அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன். லைட்டை விளங்குது. உங்களுக்கு இந்த வியூ லைட்டை விளங்கும். கீழுக்கு அங்கே போய் பார்ப்போம். ரெண்டு மலைக்கு நடுவில் ஒரு வரம்பு மாதிரி ஒரு நிலப்பரப்பு. கடல் தான். கடலுக்கு நடுவில் ரெண்டு வரம்பு இணைக்கிற மாதிரி ஒரு செட்டப். தூரம் நடந்து தான் பள்ளத்துக்கு இறங்கி தான் கீழே போகணும். இறங்கிட்டு போகிறது பிரச்சனை இல்லை. வேறக்குள்ளே தான் பிரச்சனை இருக்கு. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கீழே போய் உங்களுக்கு காட்டுறேன். இதான இந்த பாயிண்ட் உங்களுக்கு மேலுக்கு இருந்து காட்டுறேன் பாருங்க. ரெண்டு மலையே கடலுக்கு நடுவால் ஒரு வரம் ஒன்று நினைக்குது. உங்களுக்கு விளக்கு தெரியல. அங்கே மக்கள் நடந்து போகிறாங்க. அதை க்ரோஸ் பண்ணி போய் இந்த வியூ பாயிண்ட் அதாவது சடோ-ஐலண்ட் மேல் மூலி அதாவது இந்த இடத்துல யூ-டர்ன் போட்டுக்கோங்க. பள்ளத்துக்கு போகணும். விளங்குறது தான் சடோ-ஐலண்ட் மேல் மூலி. அதாவது நான் நினைக்கிறேன் சடோ-ஐலண்ட் நீளை தளக்கும்போது இந்த மூலையிலும் தான் மற்ற மூலைக்கு அளப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு மழை அறிக்கி இந்த ஏரியாவில் தான் கேம்பிங் அடிக்கிற மக்கள் கேம்பிங் அடிச்சுக்கி இருக்க இருந்திருக்காங்க. நைட்டு நினைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமுங்க இங்கே கேம்பிங் அடிக்கிற. இவ்வளோ தூரமும் இவ்வளோ தூரத்துக்கு சாமானை தூக்கிட்டு வந்து கேம்பிங் சாத்தியப்படுது. கீழுக்கு போய் பார்க்குற ஐடியா இல்லை. தூரம் இறங்கணும் கீழுக்கு. பார்க்குற ஐடியா எனக்கு இல்லை. இதால தான் கீழுக்கு போகணும். கீழுக்கு இறங்கி தரம் தரத்தை பார்க்கணும். கீழுக்கு போன அந்த பாயிண்ட் வியூ சரியாக விளங்க மாட்டேன். மேலே இருந்து பார்க்குற மாதிரி வராது.
காலை சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு இடம் ஒன்று செடிக்கு வந்தோம். ஒரு சச்சோட கராஜ் உண்டு, சச்சோ உள்ளே போய் சாப்பிடியான்னு கேட்டோம். சச்சோங்க பசிக்கு சொல்கிறது சாப்பிடியான்னு கேட்டோம். இனி ஓகே சாப்பிடுங்கண்டார். இன்னும் சாப்பிட்றது கொண்டு வந்து சாப்பாட்டை கொண்டு வந்து அடுப்புல சூடாக்கி காலையில் சமைச்சு சாப்பாடு தானே, திரும்ப சூடாக்கிட்டு இருக்கோம். கொதிக்குது, சோறு மிதிக்கி கீழே தான் சாப்பிட போகிறோம். பேக்கரிக்கு வீட்டில் சாப்பிட போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.